கிச்சன் க்ளாசட்டை பயன்படுத்தி எப்படி சரியான முறையில் ஒன் பாத்ரூம் அதாவது சிறுநீர் கழிக்கிறது அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். டாய்லெட்டுக்குள்ளே போனதும் சீட் கவரை திறந்து வச்சுருங்க. அடுத்து அந்த வட்டமான பிளாஸ்டிக் சீட்டையும் எடுத்து திறந்து வச்சுருங்க. இப்போ நீங்கள் அதை பயன்படுத்தலாம். ஒருவேளை நமக்கு முன்னாடி அந்த டாய்லெட்டை பயன்படுத்தினவங்க அதை சுத்தப்படுத்தாமல் போயிருந்தால் கைகளால் அப்படியே தொட முடியாது இல்லையா? அதனால் டாய்லெட்டுக்குள்ளே போனதும் அங்கே இருக்கிற ஹேண்ட் ஷவர் இல்லைனா மக்கை வச்சு அந்த சீட் கவரை முதல்ல தண்ணீரால் சுத்தம் பண்ணணும். பிறகு அதை திறந்துட்டு அந்த வட்டமான பிளாஸ்டிக் சீட்டையும் தண்ணீரால் சுத்தம் பண்ணிவிட்டு அதையும் திறந்து வச்சுட்டு பிறகு நீங்கள் பயன்படுத்தலாம். பயன்படுத்தி முடித்த பிறகு ஹேண்ட் ஷவர் வச்சு கிளாசட்டோட ஓரங்களில் சுத்தம் பண்ணிவிட்டு கிளாசட்டை மூடி வச்சுட்டு அங்கே இருக்கிற ஃப்ளஷ்ஷை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கைகளை சுத்தமாக கழுவிக்கலாம். இது நின்ற நிலையில் சிறுநீர் கழிக்கும் முறை. உட்கார்ந்த நிலையில் டூ பாத்ரூம் போகிற மாதிரியும் சிறுநீர் கழிக்கலாம். இந்த வெஸ்டர்ன் கிளாசட்டில் சாதாரணமாக நாற்காலியில் உட்கார்ற மாதிரி உட்கார்ந்து பயன்படுத்தணும். இதில் இந்தியன் டாய்லெட் மாதிரி குத்துக்கால் வச்சு அதுக்கு மேலே ஏறி உட்கார்ந்து பயன்படுத்தக்கூடாது.